இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, RL பேஸ் பண்ணியிருக்கிற சீரிஸ் சர்க்யூட்டை தான் பார்க்க போகிறோம். இது ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபார் த சர்க்யூட் ஷோன் பிலோ, டெட்டர்மைன் த கரண்ட் இன் 8 ஓம்ஸ். இஃப் த ஸ்விட்ச் எஸ் இஸ் க்ளோஸ்ட் அட் டைம் டி ஈக்குவல் டு 0 கொடுத்துருக்காங்க. ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ 8 ஓம்ஸ். இண்டக்டன்ஸோட வேல்யூ 10 ஹென்ரி. இந்த சப்ளை டிசி சப்ளையோட வேல்யூ 12 வோல்ட். இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது போகிறதுக்கு முன்னாடி இந்த ரெசிஸ்டரில் இருக்கிற இந்த வோல்டேஜை நம்ம என்னென்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம்னா விஆர் அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். இண்டக்டன்ஸோட வோல்டேஜை விஎல்னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். இப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதுறேன்னு பாருங்கள். இந்த டோட்டல் வோல்டேஜ் வி, இந்த விஏ எப்படி ஸ்ப்ளிட் ஆகுதுன்னு பாருங்கள். விஆர் ப்ளஸ் விஎல், இந்த ரெசிஸ்டரில் இருக்கிற வோல்டேஜ் அந்த இண்டக்டன்ஸ் வோல்டேஜ் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், டோட்டல் வி கிடைக்கும். இப்போ இது சேம், இதை நம்ம என்ன பண்ணுறோன்னா சேம் வியோட வேல்யூ என்ன, ஐ இன்ட் ஆர் அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஸோ வாட் இஸ் டோட்டல் வோல்டேஜ் வேல்யூ, 12 வோல்டேஜ். 12 வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் டு விஆர். விஆர்ன்றது ஐ இன்ட்டு ஆர் தான் வி அப்படின்னு சொல்லும். வி இஸ் ஈக்குவல் டு ஐ இன்ட் ஆர். அப்போ ரெசிஸ்டரோட வேல்யூ 8 இன்ட்டு, இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட்டோட வேல்யூ ஐ ஆஃப் டி, ப்ளஸ் இண்டக்டன்ஸ் எப்படி எழுதலாம்னா எல் இன்ட்டு டி பை டிடி ஆஃப் ஐ ஆஃப் டி அப்படின்னு எழுதலாம். இதுதான் உங்களோட ஈக்குவேஷன். இதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுப்போம். அப்ளை லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம், லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆன் போத் த சைட்ஸ். இப்போ லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ணிங்கன்னா அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ என்ன ஆகிடும்னா 12 டிவைடட் பை எஸ்ன்னு வரும். 12 டிவைடட் பை எஸ் இஸ் ஈக்குவல் டு 8 இன்ட்டு ஐ ஆஃப் டி எப்படி எழுதலாம், ஐ ஆஃப் எஸ்ன்னு எழுதலாம், ப்ளஸ் 10 இன்ட்டு. இப்போ இந்த டி பை டிடி இன்ட்டு ஐ ஆஃப் எஸ் எப்படி எழுதலாம்னா டி பை டிடி எப்போவுமே எஸ்ன்னு வரும். எஸ் இன்ட்டு IFS மைனஸ் வித் இனிஷியல் கரண்ட்டோட சேர்த்து போட்டுக்கோங்க I of 0. S இன்ட்டு IFS மைனஸ் S ஆஃப் 0. இதில் ஐ ஆஃப் 0ன்றது இனிஷியல் கண்டிஷன். இனிஷியல் கண்டிஷனில் ஐ ஆஃப் 0வோட வேல்யூ எப்போவுமே 0வாக இருக்கும், சரிங்களா. இண்டக்டன்ஸ் டஸ் நாட் அக்செப்ட் எனி கரண்ட் வேரியேஷன் அட் இனிஷியல் டைம். ஸோ ஐ ஆஃப் 0வோட வேல்யூ 0. இப்போ இந்த டேர்மை திரும்ப எழுதலாம். 12 டிவைடட் பை எஸ் இஸ் ஈக்குவல் டு 8 இன்ட்டு IFS ப்ளஸ் 10 இன்ட்டு S இன்ட்டு IFS. இது ரெண்டுத்துலேயுமே IFS வந்து காமனாக வெளியில் எடுத்தோம்னா ரிமைனிங் வேல்யூ 8 ப்ளஸ் 10S அப்படின்னு இருக்கும். நமக்கு தேவை IFS வேல்யூ. இப்போ IFS-ஐ மட்டும் இந்த சைடில் வச்சுட்டு மீதி எல்லாமே அந்த சைடில் கொண்டு போனோம்னா IFS இஸ் ஈக்குவல் டு 12 டிவைடட் பை S இன்ட்டு 8 ப்ளஸ் 10S அப்படின்னு எழுதலாம். எப்போவுமே டேர்ம்ஸ் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் எதில் இருக்குன்னா எஸ் ப்ளஸ் ஏ, இந்த டேர்மில் தான் நமக்கு இருக்கணும். இங்கே இருக்கிற கோஎஃபிஷியண்ட்டை நான் வெளியில் எடுத்துடுறேன். இதை வெளியில் எடுத்தேன்னா எப்படி எழுதலாம், 12 டிவைடட் பை S இன்ட்டு, இந்த 10-ஐ வெளியில் எடுத்துட்டேன்னா ரிமைனிங் வேல்யூ எஸ் ப்ளஸ் 8 டிவைடட் பை 10 அப்படின்னு எழுதலாம். இப்போ இந்த 10-ஐ நான் நியூமரேட்டருக்கு கொண்டு போயிடுறேன். நியூமரேட்டருக்கு கொண்டு போயிட்டால் எப்படி எழுதலாம், IFS இஸ் ஈக்குவல் டு IFS இஸ் ஈக்குவல் டு 12 டிவைடட் பை 10 டிவைடட் பை S இன்ட்டு S ப்ளஸ் 8 டிவைடட் பை 10 அப்படின்னு எழுதலாம். 12 டிவைடட் பை 10 இஸ் 1.2 டிவைடட் பை S இன்ட்டு S ப்ளஸ் 8 டிவைடட் பை 10 0.8. இதுதான் IFS-ஓட வேல்யூ. இப்போ வாட் இஸ் த IFS வேல்யூ, 1.2 டிவைடட் பை S இன்ட்டு S ப்ளஸ் 0.8. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா பார்ஷியல் ஃப்ராக்ஷன் அப்ளை பண்ணணும். பார்ஷியல் ஃப்ராக்ஷன், பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தட் அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஈக்குவேஷன் எப்படி எழுதலான்னு பாருங்கள். 1.2 டிவைடட் பை S இன்ட்டு S ப்ளஸ் 0.8 எப்படி எழுதலாம், A டிவைடட் பை S ப்ளஸ் B டிவைடட் பை S ப்ளஸ் 0.8ன்னு எழுதலாம். இப்போ இதை க்ராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். க்ராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இந்த டேர்ம் இதோட மல்டிப்ளை ஆகும், பியோட எஸ் டேர்ம் மல்டிப்ளை ஆகி டினாமினேட்டரில் ரெண்டுமே உங்களுக்கு எல்சிஎம் மாதிரி கிடைக்கும். இப்போ 1.2 டிவைடட் பை S இன்ட்டு S ப்ளஸ் 0.8 இஸ் ஈக்குவல் டு A இன்ட்டு S ப்ளஸ் 0.8. நம்ம இதோட க்ராஸ் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். BS டிவைடட் பை S இன்ட்டு S ப்ளஸ் 0.8ன்னு வருமா. இந்த டினாமினேட்டர் டேர்ம் ரெண்டுத்தையும் என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிடலாம், ரெண்டுமே கேன்சல் ஆகிடும். இப்போ ரிமைனிங் வேல்யூ 12 1.2
is equal to a into s plus 0.8 plus bs in kadaikum. In the equation la s oda value first 0 nu substitute pannunga. S equal to 0 appdinu substitute panna 1.2 is equal to a into 0 plus 0.8 plus b into 0. Anything is multiplied with 0, 0 vado. 1.2 is equal to a into 0.8. So what is the a value? A is equal to 1.2 divided by 0.8. So a oda value enna varum? 1.5. So a oda value 1.5. அதே போல b க்கு சப்ஸ்டிட் பண்ணனும். b க்கு எப்படி சப்ஸ்டிட் பண்ணனும்னா இந்த டம்ல s க்கு பக்கத்துல என்ன வேல்யூ இருக்கோ அதுல நம்ம s is equal to minus ல சப்ஸ்டிட் பண்ண போறோம். இப்போ இதல பாருங்க s is equal to minus 0.8 அப்படின சப்ஸ்டிட் பண்ணனும்னா நமக்கு b ஓட வேல்யூ கிடைச்சிரும். இப்போ 1.2 is equal to a into minus 0.8 plus 0.8 plus b into minus 0.8. இப்ப 1.2 ல a ஓட வேல்யூ எல்லாமே 0 ஆயிடும். b ஓட வேல்யூ மட்டும் நமக்கு இதுல இருந்து கிடைக்கும். இப்ப b ஓட வேல்யூ என்னன்னு பாருங்க 1.2 divided by minus 0.8. சேம் இதுல பார்த்த அதே வேல்யூ தான் பட் which is in terms of minus 1.5 கிடைக்கும். இப்ப b ஓட வேல்யூ என்னது minus 1.5. இந்த ஏ அண்ட் பி ரெண்டுத்தையும் நம்ம எதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இந்த பார்ஷியல் ஃப்ராக்ஷன் நமக்கு கிடைச்சது இல்லையா ஏ டிவைடட் பை இந்த ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ எஃப்எஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ டிவைடட் பை எஸ் ப்ளஸ் பி டிவைடட் பை எஸ் ப்ளஸ் 0.8 அப்படின்னு கிடைச்சது இல்லை. இந்த ஏ அண்ட் பியில் சப்ஸ்டியூட் பண்ணும். ஐஎஃப்எஸ் இஸ் ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ 1.5 ப்ளஸ் பியோட வேல்யூ மைனஸ் 1.5 divided by s plus 0.8. இப்போ நான் இதை எப்படி எழுதுறேன்னா 1.5 divided by s plus into minus minus ஆகிடும். மைனஸ் 1.5 divided by s plus 0.8 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இது I of s. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இன்வர்ஸ் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ணலாம். இன்வர்ஸ் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ணால் I of s என்ன ஆகும், I of t ஆகிடும். 1.5ன்றது கான்ஸ்டன்ட், 1 by s ஓட வேல்யூ 1 மைனஸ் 1.5 கான்ஸ்டன்ட், 1 பை 0.8 எப்படி எழுதலான்னா தட் இஸ் விச் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் 1 பை எஸ் பிளஸ் ஏ. 1 பை எஸ் பிளஸ் ஏ இன்வர்ஸ் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ணோம்னா ஈ டு த பவர் ஆஃப் மைனஸ் 80. அப்போ ஏவோட வேல்யூ இங்கே என்னது 0.8. அப்போ ஈ டு த பவர் ஆஃப் மைனஸ் 0.8 இன்ட்டு டீன் கிடைக்கும். இப்போ இதில் எதை கான்ஸ்டண்டாக எடுக்கும், I of t is equal to 1.5ன்றது காமன், 1.5 காமன் எடுத்தோன்னா 1 மைனஸ் இ டு த பவர் ஆஃப் மைனஸ் 0.8 இன்ட்டு டி. இதுதான் நம்மளோட ஃபைனல் எக்ஸ்பிரஷன்.